நீதியை நிலைநாட்ட பல போராளிகள் அன்றாடம் உழைத்துக் கொண்டிருக்கும் இன்றைய அரசியல் சூழலில் காசுக்காக யாரோ எழுதி கொடுக்கும் டயலாகை பேசி டைரக்டர் சொல்லுக்கு ஏற்ப தன் நடிப்பை காட்டி பிழைப்பை நடத்தும் நடிகர்கள் தமிழகத்தில் அரசியல் பேசுவது வழக்கமாக இருந்த நிலையில் இப்போது கல்விக்காகவும் பேச தொடங்கிவிட்டார்கள். நடிகர் சூர்யா தான் நடத்தும் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக நீட் நுழைவு தேர்வை கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார். தமிழகத்தில் படித்த கல்வித்துறையில் பெரும் பதவி வகித்த கல்வியாளர்கள் நீட்டை பற்றிய நன்மைகளை மக்களுக்கு எடுத்து கூறி பொறுப்பாக நடந்து கொள்ளும் வேளையில் நடிப்பை பிழைப்பாக கொண்ட சூர்யா ஏழை மாணவர்களின் எதிர்காலத்தை சூறையாடும் நீட் தேர்வு என்ற தலைப்பில் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில் அவர் கூறியிருப்பது அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி பெறுகிற மாணவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு கல்வியே ஆயுதம், ஏழைகளுக்கு ஒருவிதமான கல்வி வாய்ப்பும் பணம் படைத்தவர்களுக்கு ஒருவிதமான கல்வி வாய்ப்பும் இருக்கிற சூழலில் தகுதியை தீர்மானிக்க ஒரே தேர்வு முறை என்பது சமூக நீதிக்கு எதிரானது என்று குறிப்பிட்டிருக்கிறார். பணம் படைத்தவர்கள் மட்டுமே மருத்துவம் படிக்க முடியும் என்ற நிலை மாறி ஏழை மாணவனும் மருத்துவர் ஆகலாம் என்ற நிலையை கொண்டு வந்தது நீட் தேர்வு என்பது சூர்யாவுக்கு விளங்கவில்லை. மேலும் இந்த அறிக்கையில் திரு சூர்யா அவர்கள் நமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிய நீட் தேர்வின் பாதிப்பின் தீவிரத்தை உரியவர்களுக்கு உணர்த்த வேண்டும், மாணவர்களுக்கும் அவர் தம் குடும்பங்களுக்கும் அனுபவித்த துயரங்களை தவறாமல் நீதிபதி ஏ கே ராஜன் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வு மூலமாக அரசு பள்ளியில் படித்த ஏழை மாணவர்கள் பலரும் இன்று மருத்துவ படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது திரு சூர்யாவிற்கு தெரியாது என்று நினைக்கிறேன். நீட்டுக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்ளும் மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீட் போன்ற நுழைவு தேர்வு வந்த பிறகுதான் ஏழை மாணவனும் எங்கு வேண்டுமானாலும் சென்று மருத்துவ கல்லூரியில் படிக்க முடியும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. நீட் வருவதற்கு முன்பு பணம் படைத்தவர்கள் மட்டுமே மருத்துவர் ஆகலாம் என்ற நிலை மாறி இன்று யார் வேண்டுமானாலும் மருத்துவர் ஆகலாம், நன்கு படிக்கக்கூடிய எந்த ஒரு மாணவனும் ஏற்ற தாழ்வு இல்லாமல் ஏழை பணக்காரன் இல்லாமல் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவ கல்லூரிகளிலும் படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பது இந்த நீட் நுழைவு தேர்வு. எனவே இந்த அரசியல்வாதிகளும் இந்த நடிகர்களும் சொல்லுவதை கேட்காமல் மாணவ மாணவிகள் தங்களுடைய எதிர்காலத்தையே நோக்கமாக கொண்டு தொடர்ந்து உங்களை இது போன்ற நுழைவு தேர்வுக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே நம்முடைய வேண்டுகோள்.